மியான்மரில் சிக்கி தவிக்கும் 50 தமிழர்கள் உள்ளிட்ட 300 இந்தியர்களை விடுவித்து தாயகம் அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இதில் மியான்மர் நாட்டில் இந்தியர்கள் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகியிருப்பதாக தகவல் கிடைத்திருப்பதை பிரதமர் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பத்தில் தனியார் ஆள் சேர்ப்பு முகமை மூலம் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான வேலைகளுக்காக தாய்லாந்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவர்கள் பின்னர் ஆன்லைனில் சட்டவிரோத வேலைகளை மேற்கொள்ளும் பொருட்டு அங்கிருந்து மியான்மருக்கு கட்டாயப்படுத்தி அழைத்துச் செல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய சட்டவிரோத செயல்களை செய்ய மறுத்ததால் இந்தியர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருப்பதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளாா்.